ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எம்மி சொல்லி. நான் ஷாலினி. நம்ம பார்த்துட்டு இருக்க 7 Days 7 Chutneys இன்னைக்கு 6வது சட்னியா நம்ம வந்து பூண்டு சட்னி தான் பார்க்க போறோம். நல்லா சுருக்குன்னு இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சட்னி தான் இது. இது வந்து எல்லாருமே யூஸ்வலாக செய்கிற பூண்டு சட்னி கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா 10 Days ஆனாலும் கெட்டு போகாது. இதை மட்டுமே வச்சு கூட நீங்கள் இட்லி தோசைக்கு சாப்பிடலாம். அப்படி இல்லைனா தேங்காய் சட்னியோ சாம்பாரோ இருக்குது அப்படின்னா இதையும் நீங்கள் வந்து ஒன் ஆஃப் த சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். செம்ம டெம்ப்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக இந்த சட்னி வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். பூண்டு சட்னி செய்கிறதுக்கு 1/2 கப் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 100 கிராம்ஸ் அளவு இருக்கும். அப்புறம் அதே அளவு, அதாவது 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். தயிர் வந்து புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க, இல்லைனா சட்னி வந்து ரொம்ப புளிப்பு கொடுத்துரும். 12 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு கல்லு. ஸோ அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸே. இப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். எப்பவும் போல தான் இந்த வரமிளகாவோட காம்பை கிள்ளிட்டு இதை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த காரம் வந்து கரெக்டாக இருந்தது, உங்களுக்கு கூட வேணும் இல்லை இதை விட கம்மியாக வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் ரொம்ப பெரிய ஜாரில் காமிச்சிருக்கேன், ஆக்சுவலாக சின்ன ஜாராக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் அரைக்கிறது தண்ணியே ஆட் பண்ணாமல் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே ஒன்றா நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தயிர் ஆட் பண்ணனால அது ஒரு மாதிரி க்ரீமியாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இதை வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் இன்னும் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை வந்து ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா நல்லா தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் வந்து மிளகாலாம் நம்ம நிறையா ஆட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது தான். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த சட்னியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணி சேர்க்காமல் அதை ஒரு 1 மினிட் அளவுக்கு சாட்டை பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு செய்யுங்க. ஒரு 1 மினிட் அளவுக்கு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அந்த மிக்சர் ஜாரை வாஷ் பண்ணி அதில் இருக்க தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதும் நல்லா வந்து இது குக் ஆகட்டும். நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க, லிட் வேணும்னாலும் மூடிட்டு எடுத்துக்கோங்க, ஆனால் வேர்வை தண்ணி உள்ளப்படாமல் பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா வந்து ஒரு 10 to 15 minutes வரைக்கும் இந்த மாதிரி சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி ஆயிலெலாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இதில் வந்து அந்த பூண்டு மிளகாய் தயிர் அது மட்டும்தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை அவுட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல், நம்மளோட பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா 10 டேஸ் வரைக்கும் கெட்டு போகாது. பட் இது வெளியும் வைக்கலாம். நான் வந்து ஒரு 4 டேஸ் வரைக்கும் வெளியே வச்சிருப்பேன். ஸ்மெல் கூட சேஞ்ச் ஆகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அதுக்கு மேலே நான் வந்து டெஸ்ட் பண்ணதில்லை. பட் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக 10 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு குவான்டிட்டியும் அதிகமாக வேணும்னா இதை அப்படியே டபுள் பண்ணி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம வந்து அர்ஜென்ட்டுக்கு உங்களுக்கு வந்து தேங்காய் சட்னி இல்லை குருமா இல்லை சாம்பார் இது மாதிரி ஏதாவது ஒரு சைட் டிஷ் இருக்கப்போ இதையும் நீங்கள் வந்து சைடில் வச்சிங்கன்னா இட்லி தோசைக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல இந்த சட்னி, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எம்மி சில்லி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆரோக்கியமான உணவை அறுசுவையோடு சாப்பிடுங்க. தேங்க்யூ. இந்த பிக்சர் பார்க்குறீங்களா, இது வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான சட்னி. நம்மளோட 7 Days 7 Chutneys 7th சட்னியாக இது வரப்போகுது. இது வந்து வேற லெவல் சட்னியாக இருக்கும். இது என்ன சட்னின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. கெஸ் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, யாராவது கரெக்டா சொல்றீங்களான்னு பார்க்கலாம். கமெண்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டே இருங்க, பார்க்கலாம். பை.